வணக்கம் நான் உங்கள் தோழி மே ஒன்றாம் தேதியிலிருந்து குரூப் ஃபோருக்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம் டெய்லி டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த டாபிக் தான் வந்துட்டு நேற்று டெஸ்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தோம் ஸோ முக்கியமாக அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு கொஷின் நேற்று கொடுத்துருந்தோம் ஸோ அதற்குரிய ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குரூப் ஃபோருக்கு இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் உள்ள இந்த முப்பத்தஞ்சு கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம் ஸோ அதற்கான ஆன்சரிக்கை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கொஷின் நாடு பிடிக்கும் ஆங்கிலேயருடைய நோக்கத்திற்கு யாரிடம் இருந்து முதலில் எதிர்ப்பு வெளிப்பட்டது நாடு பிடிக்கும் ஆங்கிலேயருடைய நோக்கத்திற்கு யாரிடம் இருந்து முதலில் எதிர்ப்பு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரிடம் இருந்து அப்படின்னா பூலித்தேவரிடம் தான் முதல் எதிர்ப்பு வந்துட்டு வந்திருக்கும் இந்தியாவிலே முதல் முதலாக ஆங்கிலேயர் எதிர்த்தது யார் அப்படின்னா இந்த பூலித்தேவர் அவர் தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க ரெண்டாவது கொஷின் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு அழைத்தனர் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாளையக்காரர் ஆங்கிலேயர் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது கொஷின் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் மூணாவது கொஷின் மதுரையில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் மதுரையில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதுரையில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் அவர் தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார் யாருடைய உதவி மூலமாக அப்படின்னா அரியநாதரனுடைய உதவி மூலமாக நம்ம விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ மூணாவது கொஷினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நாலாவது கொஷின் பாளையக்காரர் முறை முதன் முதலில் எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது பாளையக்காரர் முறை முதன் முதலில் எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா வாராங்கல் பகுதி ஸோ காகதிய அரசில் இருக்கக்கூடிய வாராங்கல் பகுதியில் தான் முதன் முதலாக இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க யார் அப்படின்னா வந்துட்டு ருத்ரன் அப்படின்றவர் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தெளிவாக பார்த்துக்கோங்க எங்கே அப்படின்னா முதன் முதலாக பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்துன்னா வாரா பகுதி யார் அப்படின்னா பிரதாப ருத்ரன் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல யார் அப்படின்னா காகதீய அரசர் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை பாளையங்கள் இருந்தன தமிழ்நாட்டில் எத்தனை பாளையங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பாளையம் இருந்துச்சு அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்களா தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிரித்து வச்சிருந்தாங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கவுண்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் எழுவத்தி ரெண்டு பாளையம் ஆறாவது கொஷின் பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர்களுடைய காவல் காக்கும் கடமை வந்துட்டு படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு அரசு காவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா போத் பி அண்ட் சி அதாவது இந்த மாதிரி பாளையக்காரவுளே காவல் காக்கும் கடமை படிக்காவல் மற்றும் அரசு காவல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஸோ ரெண்டுமே வரதுனால ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆறாவது கொஷினுக்கு ஆப்ஷன் டி ஏழாவது கொஷின் கீழ் கீழ் உள்ளவற்றில் எவை எவை கிழக்கு பாளையங்கள் அல்ல கீழ் உள்ளவற்றில் எவை எவை கிழக்கு பாளையங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் எது எது கிழக்குப்பாளையம் பாளையம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேத்தூர் மற்றும் ஊத்துமலை இந்த ரெண்டும் வந்து பார்த்தா அப்படின்னா பாளையங்கள் கிடையாது இது ரெண்டும் வந்துட்டு மேற்குப்பாளையம் சேத்தூர் ஊத்துமலை கோட்டை இதெல்லாமே வந்துட்டு மேற்குப்பாளையங்களில் வரும் மத்தபடி இருக்கக்கூடிய சாத்தூர் நாகலாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாளையங்களில் வரும் ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா எது கிழக்கு பாளையம் அல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் சோ அப்போ சேத்தூர் அண்ட் ஊத்துமலை வந்துட்டு கிழக்கு பாளையம் கிடையாது ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் த்ரீ அண்ட் ஃபோர் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாளையக்காரரிடம் இருந்து வரி வசூல் செய்யும் உரிமை யாரிடமிருந்து ஆங்கிலேயரிடம் சென்றது பாழையக்காரரிடம் இருந்து வரி வசூல் செய்யும் உரிமை யாரிடமிருந்து ஆங்கிலேரிடம் சென்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரிடம் இருந்து அப்படின்னா முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இவர் தான் ஸோ இவர் யார் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் ஆர்காட்டு நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்காட்டு நவாப்புடைய பேர் என்ன அப்படின்னா முகமது அலி இவர்கிட்ட தான் பாலைக்காரர்களிடமிருந்து வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு போயிருக்கும் செட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கொஸ்டின் மாபுஸ்கான் யாருடைய சகோதரர் மாபுஸ்கான் யாருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாபுஸ்கான் யாருடைய சகோதரர் அப்படின்னா ஆர்காட்டு நவாப்பான முகமது அலியினுடைய சகோதரர் தான் வந்துட்டு மாபுஸ்கான் அவர்கள் ஸோ ஒன்பதாவது கொஷினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார் யார் நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சந்தா சாஹிப்பினுடைய முகவர் முகவர்கள் யார் அப்படின்னா மியானா முடிமையா நபிகான் கட்டாக இவங்க மூணு பேருமே வந்துட்டு சந்தா சாஹிப்பினுடைய முகவர்கள்

பூலித்தேவரின் கூட்டமைப்பில் சேராத பாளையம் எது பூலித்தேவரின் கூட்டமைப்பில் சேராத பாளையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பூலித்தேவருடைய கூட்டமைப்பில் சேராத பாளையம் எது அப்படின்னா வந்துட்டு சிவகிரி பாளையம் தான் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பூலித்தேவருடைய கூட்டமைப்பில் சேர மாட்டாங்க ஸோ பதினோராவது கொஷினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பன்னெண்டாவது கொஷின் களக்காடு போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது களக்காடு போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது ஸோ களக்காடு போர் வந்துட்டு யாருக்கு இடையில் நடக்கும் அப்படின்னா பூலித்தேவருக்கும் மாபுஸ்கான் இடை இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த களக்காடு போர் வந்துட்டு நடக்கும் இந்த களக்காடு போரில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னா பூலித்தேவர் அவர்கள் தான் வந்துட்டு வெற்றி பெறுவாங்க ஸோ பன்னெண்டாவது கொஷினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் மருதநாயகம் பூலித்தேவரின் மூன்று கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு என்ன மருதநாயகம் பூலித்தேவரினுடைய மூன்று கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் தான் இந்த மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய கான் சாகிப் ஸோ இவருக்கு வந்துட்டு மூணு பேர் வந்துட்டு இருக்கும் கான் சாகிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மருதநாயகம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் அதை தவிர்த்து யூசுப் கான் அப்படின்ற ஒரு பெயரும் வந்துட்டு இருக்கும் யூசுப் கான் அப்படின்ற ஒரு பெயரும் வந்துட்டு இந்த மருதநாயகத்துக்கு வந்துட்டு இருக்கும் இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாரை நம்ம பூலித்தேவர் வந்துட்டு தோற்கடிப்பார் தோற்கடித்து அவருடைய மூன்று கோட்டைகளை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் கைப்பற்றுவார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ பதிமூணுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் பதினாலாவது கொஸ்டின் ஒண்டி வீரன் யாருடைய படையில் இருந்தவர் ஒண்டி வீரன் யாருடைய படையில் இருந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அவர் யாருடைய படையில் இருந்தவர் அப்படின்னா பூலித்தேவனுடைய ஒரு படைக்கு தலைமையேற்று நடத்துவர் தான் இந்த ஒண்டி வீரன் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு ஸோ தெளிவாக கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க பதினஞ்சாவது கொஷின் பூலித்தேவரை இறுதியாக தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி யார் பூலித்தேவரை இறுதியாக தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் அவர்கள் தான் வந்துட்டு பூலித்தேவரை வந்துட்டு இறுதியாக வந்துட்டு தோற்கடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பூலித்தேவர் வந்துட்டு என்ன செய்வார் அப்படின்னா இறந்துருவார் ஸோ பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பதினாறாவது கொஷின் வேலுநாச்சியாருடைய அமைச்சர் யார் வேலுநாச்சியாருடைய அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேலுநாச்சியாருடைய அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர் அவர் தான் வந்துட்டு வேலுநாச்சியாருடைய அமைச்சராக இருப்பாங்க மத்தபடி குயிலி அப்படின்றவங்க வந்துட்டு வேலுநாச்சியாருடைய தோழி மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா வந்துட்டு வேலுநாச்சியாருடைய படை தளபதிகள் வந்துட்டு மருது சகோதரர்கள் இந்த கோபால நாயக்கர் அப்படின்றவர் வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் வந்துட்டு இந்த கோபாலநாயக்கர் ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வேலுநாச்சியருடைய அமைச்சர் தான் கேட்டிருக்காங்க வேலுநாச்சியுடைய அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர்

பதினெட்டாவது கொஸ்டின் மேட்ச் ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு அரசர்கள் கொடுத்துருக்காங்க குயிலி அப்படின்றவங்க யார் அப்படின்னா வந்துட்டு வேலுநாச்சியாருடைய தோழி ஒண்டி வீரன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பூலித்தேவருடைய படை தளபதியாக இருந்தவர் தான் ஒண்டி வீரன் அவர்கள் சிவ அப்படின்றவர் யார் அப்படின்னா கட்டபொம்மனினுடைய அமைச்சர் தான் வந்துட்டு சிவ பிரதாபருத்ரன் அப்படின்றவர் யார் அப்படின்னா வாராங்கல் பகுதியினுடைய அரசர் பிரதாபர் உத்ரன் ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படின்றதா ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதா வந்துட்டு பதினெட்டாவது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் கட்டபொம்மன் பொம்மன் பதினேழு தொண்ணூத்தெட்டு வாக்கில் எத்தனை பக்கோடாக்கள் நிலுவையில் இருந்தது ஸோ கட்டபொம்மன் பொம்மன் பதினேழு தொண்ணூத்தெட்டு வாக்கில் எத்தனை பக்கோடாக்கள் நிலுவையில் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பதினெட்டு தொண்ணூத்தெட்டு வாக்கில் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய பக்கோடாக்கள் எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி மூணு பக்கோடாக்களை வந்துட்டு அவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா பெண்டிங் வந்துட்டு வச்சுருந்துருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த எவ்வளோ பக்கோடா அப்படின்றத தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க எத்தனை பக்கோடா அப்படின்னா முப்பத்தி மூணு பத்து பக்கோடா ஸோ பதின பத்தொம்பதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கு சந்தித்தார் கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கு சந்தித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கே சந்திப்பார் அப்படின்னா ராமநாதபுரத்தில் தான் வந்துட்டு சந்திப்பார் அங்கே தான் ஜாக்சன் வந்துட்டு கட்டபொம்மனை கைது பண்ண முயற்சி பண்ணுவார் ஆனால் வந்துட்டு கட்டபொம்மன் எஸ்கேப் ஆனதுனால கட்டபொம்மனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசுப்ரமணியனார் வந்துட்டு கைதாகிடுவார் ஸோ இருபதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தொராது கொஸ்டின் கலெக்டர் ஜாக்சனை பணிநீக்கம் செய்த ஆளுநர் யார் கலெக்டர் ஜாக்சனை பணிநீக்கம் செய்த ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் அப்படின்னா எட்வர்டு கிளைவ் அப்படின்னு சொல்லாலே அழைக்கப்படக்கூடிய இவர் தான் வந்துட்டு கலெக்டர் ஜாக்சனே வந்துட்டு பணி நீக்கம் வந்துட்டு பண்ணியிருப்பார் ஸோ இருபத்தொன்னுக்கு ஆப்ஷன் ஜீ தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தொண்டாவது கொஸ்டின் ராமலிங்கனாரை கட்டபொம்மனின் கோட்டைக்குள் அனுப்பியவர் யார் ராமலிங்கனாரை கட்டபொம்மனின் கோட்டைக்குள் அனுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேஜர் பானர்மேன் அவர்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மனை பிடிக்கணும் அப்படின்றக்காக வந்துட்டு இந்த ராமலிங்கனாரை வந்துட்டு கட்டபொம்மனுடைய கோட்டைக்குள்ளே அனுப்பி ரகசியங்களை ஃபுல்லாக சேமித்து அதுக்கப்புறம் கட்டபொம்மனை தாக்கியிருப்பார் யார் அப்படின்னா மேஜர் பானர்மேன் அவர்கள் தான் ஸோ இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டி இருபத்தி மூணாவது கொஸ்டின் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவர் எப்போ தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறில் தான் அவரை தூக்கில் வந்துட்டு போட்டிருப்பாங்க எங்கே அப்படின்னா வந்துட்டு கையத்தாறு கோட்டையில் தான் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு தூக்களை வந்துட்டு போட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக பார்த்துக்கோங்க அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இருபத்தி மூணுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மருது சகோதரர்களுடைய கழகம் பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது மருது சகோதரர்களுடைய கழகம் பிரிட்டிஷாருடைய குறிப்புகளில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரருடைய கழகத்தை பிரிட்டிஷார் வந்து தன்னுடைய குறிப்புகளை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸாம் பயனப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் கொஸ்டின் தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ இருபத்தி நாலுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் சின்ன மருதுவினுடைய ஆட்சி பகுதி எது சின்ன மருதுவினுடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சின்ன மருதுவினுடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னா சிறு தான் வந்துட்டு சின்ன மருதுவினுடைய ஆட்சி பகுதியாக இருக்கும் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து இருபத்தாறாவது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூனில் தான் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கும் ஸோ இருபத்தாறுக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழாவது கொஷின் ஜம்புத்தீவு பிரகடனம் எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது ஸோ ஜ ஜம்புத்தீவு பிரகடனம் எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்கிறோம்ல ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தான் தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதையும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை எங்கே ஒட்டியிருப்பாங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நவாப்பினுடைய கோட்டையிலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய தான் வந்துட்டு அந்த தீவு பிரகடனம்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த திருச்சிரா பே பள்ளி பேரறிக்கையை வந்துட்டு மருது சகோதரர்கள் ஒட்டியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் எங்கெங்கே ஒட்டப்பட்டது அப்படின்றது ஸோ இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தெட்டாவது கொஷின் கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்நாடக உடன்படிக்கை மூலமாக தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாளையக்காரர் முறையை வந்துட்டு நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு முறை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டிருக்கும் அதனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ஸோ இருபத்தெட்டுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ஒன்பதாவது தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி அப்படின்றது அவருடைய இயற்பெயர் சுருவத்தொம்பதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் முப்பதாவது கொஷின் எதிரிகளிடம் பிடிபடாமல் இருக்க கொரிலா போர் முறையை பின்பற்றியவர் எதிரிகளிடம் பிடிபடாமல் இருக்க கொரிலா போர் முறையை பின்பற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கொரிலா போர் முறையை பின்பற்றவர் யார் அப்படின்னா நம்ம தீரன் சின்னமலை அவர்கள் தான் பின்பற்றியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ யார் இது கொரிலா போர் முறையை பின்பற்றிருப்பா அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்கள் தான் ஸோ முப்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தொராது கொஷின் கோயம்புத்தூர் பகுதியை ஆங்கிலேயர் கொண்ட ஆண்டு என்ன கோயம்புத்தூர் பகுதியை ஆங்கிலேயர் இணைத்துக்கொண்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தான் வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதியை ஆங்கிலேயர் வந்துட்டு என்ன சொவாங்க அப்படின்னா தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அதே போல் முக்கியமான ஒரு கொஷினும் ஸோ கோயம்புத்தூர் பகுதியை பிரிட்டிஷ் எப்போ கொண்டு வந்தாங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் முப்பத்தி ரெண்டாவது இந்திய ராணுவத்தில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்த தலைமை தளபதி யார் இந்திய ராணுவத்தில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்துட்டு ஜான் கிரட்ராக் அப்படின்ற அந்த தலைமை தளபதி தான் வந்துட்டு இந்திய ராணுவத்தில் புதிய விதிமுறைகள் சீருடை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வருவார் அதனால்தான் வந்துட்டு வேலூர் புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி உருவாக ஆரம்பிக்கும் ஸோ முப்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தி மூணாவது வேலூர் புரட்சி அடக்கிய ஆங்கிலேய தளபதி யார் வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பி இவர் தான் வந்துட்டு வேலூர் புரட்சியை வந்துட்டு அடங்கி அடக்கியிருப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ வேலூர் புரட்சியை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு அடக்கின ஒரு நபர் தான் யார் அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பி அவர்கள் இதற்காக இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏழாயிரம் பக்கோடாக்கள் வந்துட்டு வெகுமதியாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஏழாயிரம் பக்கோடாக்கள் இவருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வெகுமதியாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் வேலூர் புரட்சி அடக்குனவர் யார் அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பி அவர்கள் தான் இந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு இது கடிதம் கொடுத்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னது யார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த அக்னியோ அப்படின்றவர் யார் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் வந்துட்டு அந்த இராணுவத்தில் புதுசாக ஒரு தொப்பியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார் அதுதான் அக்னி தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன தொப்பி அப்படின்னா அக்னி தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இவர் தான் அந்த தொக்கி தொப்பியை வந்துட்டு உருவாக்கியிருப்பார் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அக்னி தொப்பி அப்படின்றதான் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக வந்துட்டு அமைஞ்சிருக்கும் இதே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ முப்பத்தி நாலாவது கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநர் யார் வேலூர் புரட்சியின் போது சென்னையினுடைய ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேலூர் புரட்சியின் போது சென்னையினுடைய ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் தான் இருந்திருப்பாங்க இந்த வேலூர் புரட்சிக்கு அப்புறமா அவர் என்ன செய்வார் அப்படின்னா வந்துட்டு மாற்றப்பட்டிருப்பாரு முக்கியமான கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது மதுரை மெதமா சென்னையினுடைய ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு வில்லியம் வெண்டிங் அவர்கள் தான் வந்துட்டு ஆளுநராக இருந்திருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் இல்லை ஸோ இது அடுத்த யூனிட்டில் உள்ளது ஸோ ஒரு கொஷின் வந்துட்டு சேர்த்து எடுத்துட்டோம் ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாலா லஜபதி ராய் ஸோ லாலா லஜபதி ராய் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர் திலகர் நம்ம பாலகங்காதர திலகர் வந்துட்டு மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்காள பகுதியைச் சேர்ந்த புரட்சியாளர் அன்னிப்பசன் அம்மையார் வந்துட்டு அயர்லாந்து நாட்டு பெண்மணி ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டூ டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதான் வந்துட்டு முப்பதா முப்பத்தஞ்சாவது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள் மே ஒன்றாம் தேதிருந்து இப்போ வரைக்கும் நம்ம டெய்லி டெஸ்ட்டு தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் நம்ம தமிழுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு பேச்சும் வந்துட்டு ஜூன் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் நான் டெலிகிராமில் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனலோட நேம் தான் வந்துட்டு டெலிகிராம் சேனலோட நேமும் ஸோ நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்போ தான் நான் இன்னும் நிறையா கொஷின் இன்னும் நான் அதிகமாக வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதுக்காக மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது நன்றி